வலைவாசி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து திணை பாயசம். இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறவாங்க. இது ஒரு கார்த்திகை மாத ஸ்பெஷல் ரெசிபி. திணை பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், இதுதான் திணை. திணை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தினை ஹாஃப் கப்புக்கு நம்ம பருப்பு எவ்வளோ போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து பாசி பருப்பு வந்து கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் பாசி பருப்பு போட்டால் ரொம்ப அழிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வந்து ஒரு கால் கப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொப்பரை தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம், இல்லைனா நல்ல முத்தின தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நெய்யில் வறுத்து போட போகிறோம். தேவையான அளவு நெய். இதுக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ரொம்ப இளம் தேங்காயாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக இருக்கலாம், இல்லைன்னா நல்ல நெத்துக்காயாக இருந்தாலும் ஓகே. ஒரு 5 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய். ஏலக்காய் தட்டி போட்டால் தான் பிடிக்குங்கிறவங்க தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து இதில் அரைச்சி போட போகிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் அளவு தினைக்கும் இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம பருப்பு, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து 1 கப்பு அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து இந்த வெல்லத்தை பாகு வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நெய் இதில் விட்டு, இந்த நெய் சூடானதுக்கப்புறம் இந்த முந்திரியும் இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ நெய் வந்து உருகிடுச்சு, இப்போ ரெண்டையும் ஒன்றாவே போட்டுடுறேன். இந்த நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா தேங்காய், இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து என்னென்னா, பருப்பு அந்த தினை ரெண்டுமே வெந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் நம்ம போட்டோம்னா ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும். அந்த ஒரு கிரன்ச்சி டேஸ்ட் வரதுக்காக தான் நம்ம ஆக்சுவலாக தேங்காவோட கூட பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து செவந்திரிச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆனது தெரியுது இல்லையா. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெசிடுவலாக கொஞ்சம் நெய் இருக்குது இல்லையா, இதுலேயே வந்து நம்ம இந்த தினையை போட்டு வறுத்துக்க போகிறோம். இதில் இருக்கிற நெய்யிலேயே வந்து நம்ம இந்த தினையை வந்து வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வறுத்திங்கனாலே நல்லா வாசம் அடிக்கும் உங்களுக்கு தினை. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். இப்போ நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான். இன்னொரு வெசலில் நம்ம எந்த வெசலில் வேக வைக்கிறோமோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெசலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மாத்திரம் ஊற்றுனீங்கன்னா போதும். நெய் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு அது ரெண்டையும் இதில் போட்டுருங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஆக்சுவலாக ரெண்டுக்கும் சேர்த்தே வந்து ஒரு 2 கப்பு ஊற்றுனோனாலே போதும். 4 விசில் வச்சுட்டு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். போதும், நெட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்தது ரெண்டையும் இதில் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். வறுத்த தினை, வறுத்த பருப்பு. 2 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1, 2. இப்போ நம்ம நெய் ஊற்றி வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இது கிளம்பி ஆகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா வேகும். இது வந்து நம்ம 1/2 கப்பு தினை எடுத்துருக்கனால அதுக்கே வந்து 1/2 கப்பு வேணும். ஒரு 1/2 கப்பு வந்து பருப்புக்கு. ரொம்ப மசிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக 2 கப்ஸ் வச்சோம்னா போதும். ஸோ இப்போ இதை குக்கரில் வச்சிடலாம் நம்ம. இது வந்து ஒரு 4 விசில் விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் வந்து அது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இதில். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை போட்டுடலாம். வெள்ளத்தோட இனிப்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அளவு மாறுபடுங்க. பட் இது வந்து ஒரு மாடரேட் ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்கேன்
ஒரு கப் வெல்லம் அப்படிங்கிறது வெல்லம் பாருங்க இப்ப நல்லா கரைய ஆரம்பிச்சிச்சு இதை பொறுத்த வரைக்கும் வந்து வெல்லம் கரைஞ்சா போதும் நம்ம வடிகட்டிடலாம் திக்காக வேண்டிய அவசியம் இல்லை இதை வடிகட்டி நம்ம வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் ஏலக்காய் அதுக்கப்புறம் பாதாம் மூணையும் வந்து அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெந்திருக்கிறது ரெண்டும் சேர்ந்து வெந்திருக்கு இப்போ பருப்பு தெனை ரெண்டும் இது வந்து ரொம்பவும் குழையாமல் அது கிரெயின்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த கிரெயின்ஸ் மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு பாகு ஊற்றி கிளறலாம் ஸோ நான் அப்படியே அதே பாத்திரத்தை வச்சுட்டேன் எப்பயுமே இது வேக வைக்கும்போது நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரம் வச்சோன்னா தான் தினைக்கு நல்லா வேகும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாகு அதை வந்து இதோட ஊற்றிடலாம் ஸோ பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பும் தெரியும் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாமே அப்படி அப்படி தெரியும் கொஞ்சம் இப்போ வந்து இந்த வெல்லம் நல்லா சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலக்கி விடுங்க ரெண்டாவது வந்து நம்ம நெய்யில் வறுத்துட்டு பண்ணுறோம் இல்லையா அதனால வந்து அந்த கிரெயின் வந்து தனித்தனியாக நிற்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ பாருங்கள் ஒரு சவுண்டு கேட்குது இல்லையா அந்த கலர் நல்லா அப்படி ஒரு கோல்டன் கலராக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் கரைசல் தேங்காய் கரைசல் வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மிக்சியிலேருந்து அதை இதில் ஊற்றிருக்கேன் ஸோ சப்போஸ் வந்து இந்த மாதிரி தேங்காய் திப்பி திப்பியாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் கூட எடுத்து ஊற்றிடலாம் வந்து நம்ம தேங்காவோட இந்த மாதிரி பாதாம் பருப்பு போட்டு கரைச்சி ஊற்றும்போது ஒரு ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்கும் இந்த தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா குறைச்சி வச்சு கொதிக்க விடணும் சப்போஸ் வந்து கலர் வந்து இன்னும் டார்க்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பருப்பு போடுறோம் இல்லையா அப்போ வந்து லேசாக கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் வேணாம் பட் இதுதான் அதோட நேச்சுரல் கலரில் இருக்கும் நம்ம குறைச்சி அடுப்பை குறைச்சி வச்சுருக்கனால ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தான் அந்த கொதி வரும் இந்த தெனா பாயசத்தோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று சொல்கிறேங்க இப்போ நம்ம நார்மலான அரிசி பாயசெல்லாம் காண்றதை விட இது 2 டைம்ஸ் வந்து ஜாஸ்தி காணும் இப்போ நான் வந்து பாருங்களேன் இந்த ரெசிபிக்காக காமிச்சிருக்கிறது வெறும் 1/2 கப்பு தினையும் 1/4 கப்பு தான் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கே வந்து உங்களுக்கு இந்த அளவு குவான்டிட்டி வந்திருக்கு இல்லையா ஸோ வந்து நம்ம அரிசியோட இது டபுள் த குவான்டிட்டி கிடைக்கும் ரெண்டாவது வந்து தினை வந்து ரொம்ப முருகனுக்கு விசேஷமான ஒரு பொருள் அதனால கார்த்திகை மாதம் வந்து இப்போ ஆக்சுவலி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் இந்த சமயத்தில் நீங்கள் கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரி எந்த முருகன் சம்பந்தமான விசேஷம் வரும்போதும் நீங்கள் இந்த மாதிரி தினை பாயசம் பண்ணி அசத்தலாம் இது வந்து நல்லா பசி தாங்கும் ஒரு ஈவினிங் டைம் கூட பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி அதுக்கப்புறம் தேங்காய் அதை வந்து இதோடு ஆட் பண்ணிடலாம் நம்மளுடைய சுவையான பாயசம் ரெடி தினை பருப்பு பாயசம் ரெடி கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வலையோசைகள் சேனலில் எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வலையோசைகள் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்